Raju bhai, two finger in the glass. English teri, I know English. Namak naamle humanity BGM podu. Ye cherpu potittu irukinga. Po po hey cha. இன்றைக்கி நான் செருப்பு போடுற வீடியோ ஷூ போடுற வீடியோ போட முடியாது. ஏன்னா நான் வந்து மாலை போட்டிருக்கேனா, நாளைக்கு தான் வந்துட்டு கோயிலுக்கு போகிறேன். நாளைக்கு மீன்ஸ் நாளைக்கு என்ன டே, வந்து மண்டே டியூஸ்டே, நாளைக்கு டியூஸ்டே நாளைக்கு கோயிலுக்கு போகிறேன். இன்றைக்கி வந்து மண்டே. இந்த வீடியோ நம்ம எங்கே பார்க்க போகிறோம்னா, நம்ம ஈவெண்ட் வந்துட்டு நடத்த போகிறோங்க. கடைசியாக வந்துட்டு ஃபேஸ் ரிவ்யூ அப்போது நம்ம மீட்டப் வச்சது, அதுக்கப்புறம் நம்ம மீட்டப்பே வைக்கல. ஹெல்மெட் ஷாப் ஓப்பனிங்க்கு பைக்கெல்லாம் வந்துட்டு புதுசு புதுசாக நம்ம ஹெச்ஆர்லாம் எடுத்ததுக்கு வந்துட்டு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு போனது. ஸோ ஓகே, எல்லோரும் நம்மளை இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எப்போ மறுபடியும் நம்மளை ஹெச்ஆரை இன்வைட் பண்ண போறோம் அப்படின்ட்டு இருக்கும்போது தான் நம்ம பம்பிள் பீ எடுத்துட்டு சரி ஓகே அதை ரெடி பண்ணி ஈவென்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். அது பை த பை பேட் லக்னால அது பண்ண முடியல. இப்போ எனக்கு லாஸ்ட்டாக வந்துட்டு மும்பை போகும்போது நான் நிறைய தார் பார்த்தா அந்த தார் மேலே பயங்கர கிரேஸ் ஆகிட்டேன். நான் ஆல்ரெடி மும்பை எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன்ல, நம்ம வீட்டுக்கு போகிறோம் தாரை புக் பண்ணுறோம் பத்தே நாளில் வாங்குறோம் அப்படின்னு. அதேமாரி தான் பத்தே நாளில் கரெக்டாக பத்தே நாளில் நாங்கள் புக் பண்ணி புக் பண்ணுறதுக்கு பத்து நாள் ஆகிடுச்சு, வண்டி வர்றதுக்கு ஒரு ஏழு நாள். லீவ் டைமில் தானே ஈவெண்ட் வச்சா நீங்கள் வருவீங்க. ஈவெண்ட் எங்கே வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலமில் இருக்கிற மாமாங்கம் இருக்குல்ல, மாமாங்கம்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ரேடியேஷன் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் மகேந்திரா ஸ்டோர் ரூம்னு ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது, அங்கே தான் வந்துட்டு நம்ம மீட்டப் வைக்க போகிறோங்க. மீட்டப் எத்தனை மணிக்குன்னா 11 மணிக்கு. அன்றைக்கி வந்துட்டு பெரிய முகூர்த்தம், நிறையா கல்யாணம் நடக்குது, மேபி நிறையா பேர்த்தால் வர முடியாதுன்ட்டு எனக்கு இப்போவே தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நம்ம சேலத்தில் நிறையா ஹெச்ஆர் இருக்காங்க, ஸோ அவங்களாம் நீங்கள் கண்டிப்பாக வந்துடுவீங்கன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அட்ரஸோட லிங்க்கு இதெல்லாமே நாங்கள் உனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன் ஹெச்ஆர், நீங்கள் மறக்காமல் வந்துடுங்க. சேலத்தில் இருக்கிறீங்க தான் வரணும்னு அவசியம் இல்லை, சென்னையில் இருந்தாலும் சரி கோயம்புத்தூரில் இருந்தாலும் சரி. என்னோடய ஃபஸ்ட்டு புது காராக நான் வாங்குறது இதுதாங்க. ஃபேமிலியெலாம் கொஞ்சம் எதிர்த்துட்டு கார் வாங்கியே ஆகணும், சொந்தக்காரங்கள்லாம் கார் வச்சுருக்காங்க, நான் மட்டும்தான் எங்கே போனாலும் நமக்கு கொஞ்சம் ஈகோ அதிகங்க. எப்படின்னா என் சொந்தக்காரங்க எல்லாருமே கார் வச்சுருக்காங்க, எல்லாருமே எப்படின்னா அப்பா வாங்கி கொடுத்த காரு. நான் வந்துட்டு நம்ம சொந்த முயற்சியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கார் வாங்க போகிறாங்க, அதுவும் புது காராக வாங்க போகிறோம். நமக்கு இந்த வந்துட்டு இந்த செகண்ட்ஸ் காரு நமக்கு செட்டாக, செகண்ட்ஸ் காருன்னு இல்லை, செகண்ட்ஸ் பைக்கு, செகண்ட்ஸ் காரு, செகண்ட்ஸ் ஐட்டம் எதுவுமே செட்டே ஆகலை. அதனால் நம்ம புதுசாக இறங்கலாம் அப்படின்மாரி முடிவு பண்ணி தார் வந்துட்டு புதுசாக புக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபுல் பேமெண்ட்லாம் கட்டி நாங்கள் புக் பண்ணி, அவங்க ஃபுல் பேமெண்ட் பண்ணதுனால உடனே தந்துட்டாங்கன்னா 3 மாதம் ஆகும். ஃபுல் பேமெண்ட் நாங்கள் கட்டி எடுத்ததுனால எங்களுக்கு 1 வீக்கில் தந்துடுறேன்னாங்க. மீட்டப் பிளேஸ் பார்த்திங்கன்னா, இப்போ நான் வரேன் பாருங்கள், எங்கள் வீட்டிலேருந்து தான் வெளியே வரேன். இந்த மாமாங்க சர்வீஸ் ரோட் இருக்குங்கள, ரேடியேஷன் ரோட்டில் இந்த பக்கம் இருக்கும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மாமாங்கம் பஸ் ஸ்டாப், மாமாங்க பஸ் ஸ்டாப் இருக்குங்களா, அந்த பஸ் ஸ்டாப்டே தான் மீட்டப்பு. மீட்டப் வெளியில் எங்கேயும் இல்லை, ஸ்டோர் ரூம்லேயே தான் மீட்டப். நம்ம கார்லாம் நம்ம ரெடி பண்ணி எப்படி வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிடணும், அதனால் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முன்னாடியே பண்ணி வச்சுருவோம். நான் நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோங்க, இல்லைனா முன்னாடியே எல்லா வேலையும் முடிச்சுருவேன். நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே 1ஆம் தேதி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு, 2ஆம் தேதியெலாம் நம்ம கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணுற வேலைலாம் பண்ணிவிட்டு, 4ஆம் தேதி நம்ம ஓப்பனிங்க. எரு எங்கள் அப்பாட்ட வழக்கம் போல திட்டு வாங்கிட்டு வந்துடலாம். எங்கே சாபாசம் நம்ம பின்னாடி தானே வந்துச்சு. ஹெச்ஆர் வாங்க, நான் உங்களுக்கு வந்துட்டு லொக்கேஷன் காட்டுறேன். லொக்கேஷன் எங்கேன்னா, வாங்க வாங்க வாங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும். இது வந்துட்டு மாமாங்க சர்வீஸ் ரோடு சொல்லுவாங்க, இது வந்துட்டு நம்ம கடைக்கு போகிற ரோட்டு. ஆல்ரெடி நிறைய ஹெச்ஆருக்கு தெரியும், டீப்பெட்டிலாம் நம்ம ஹெச்ஆர் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் அந்த டைம் வந்தாங்கன்னா கொஞ்சம் எனக்கு பெருமையாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்குலாம் நான் ஏற்கனவே இங்கே வரப்பெல்லாம் சொல்லுவேன், எங்கே நான் கார் எடுக்கும் போது தயவு செஞ்சு இன்வைட் பண்ணுறேன், வந்துருங்க வந்துருங்கன்னு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை எங்கள் ஹெச்ஆர் முன்னாடி வந்துட்டு கார் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்களா ரேடியேஷன் ஹோட்டலில், இங்கே இதுதான் மாமாங்க பஸ் ஸ்டாப், மாமாங்க பஸ் ஸ்டாப். இருங்க கொஞ்சம் ஹைட் ஏற்றிக்கிறேன். இது மாமாங்க பஸ் ஸ்டாப், இங்கே தான் மகேந்திரா ஸ்டோர் ரூம், இங்கே தான் வந்துட்டு மீட்டப் நம்ம வைக்க போகிறோம். ஹெச்ஆர் இங்கே தான் நம்மளோட மீட்டப் பிளேஸ், இடம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது மாமாங்க பஸ் ஸ்டாப். இந்த வழியாக வந்துட்டு இந்த போர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே தான் நம்ம மீட்டப் வருது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4ங்க. இருங்க இப்போ வந்துட்டு சாபா சட்டை கொடுத்துட்டு வீடியோ எடுக்க நான் கொஞ்சம் முன்னாடி போய் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். புரியுங்க, நானும் என்ன
ஹெச்சா இது நம்ம கார் கிடையாது, நம்ம கார் வந்துட்டு கூட்டு போவோம், மேனேஜர் அங்க இருக்காரு, அவர் வந்துட்டு கார்ல கூட்டு போவார், நடக்க வச்சு கூட்டு போவாரான்னு தெரியலையே. உன் ஃப்ரெண்ட் ஸ்டோர் இங்க தானே இருக்குது, இதுதானே ஸ்கோடா தானே உன் ஃப்ரெண்ட் ஸ்கோர். ஆடி கார்ல கூட்டு போறோம்னா நான் நீ ஃப்ரெண்ட் சீட்ல இருக்கியோ, நான் பேக் சீட்ல இருக்கிறேன். ஹெச்சா இப்போ நம்ம கார் எங்க இருக்குன்னு பார்க்க தான் போறோம். ஓ ஃப்ரெண்ட் டயர் இது 11 மணிக்கு ஈவெண்ட்டுங்க ப்ரோ. நம்ம சண்டே இப்போ கார் அந்த ஓப்பன் பண்ணுறது எப்படி, ஸ்டோரூம் உள்ளேயா இல்லை வெளியங்களா? அந்த தார் ஒன்று வெளியே நின்று அந்த இடமா இல்லை? இப்பயாச்சும் நீ அந்த ஹெல்மெட்டு கழட்டலாம். எங்கே செந்தில் பப்ளிக் ஸ்கூல் அந்த செந்தில் பப்ளிக் ஸ்கூல்கிட்ட தான் இருக்க போகணும். செந்தில் பப்ளிக் ஸ்கூல் போகிறோம், மணி ஸ்கூலுக்கு போயிட்டு ஏ கிரிஞ்சி மாதிரி பேசுனா அப்பி போடுவேன். மணி ஸ்கூல் போய் படிக்க போகிறேன், காலம் போன கால வயசில் படிக்க போகிறேன். படிக்க சொல்ல மாதிரிலாம் படிக்க மாட்டான் கவி. நான் தமிழ்ல சண்டம் 45 மார்க்கு. ஏ சொன்னதா கண்டுபிடிச்சிருக்கு 45 சென்டம். ஏ ஆனா நான் டோட்டல் வந்துட்டு 412 தெரியுமா? 500 தமிழ்ல மட்டும்தான் மார்க் கம்மி, மத்தது எல்லாமே நல்லா படிப்பேன். சி நல்லா விட்டுருச்சேன். ஏய் குடோன்ல புது கார் இல்லாம உனக்கு எப்படி இருக்கும்? மழை இருந்தா வழக்கு மழை இப்படி வாங்க வாங்க. ஏய் நீ வச்சிருக்க பாராசூட் நின்னுடுச்சா? ஐயோ கதவு அவர் வண்டியா? இதுல நம்ம எந்த தாருன்னு தெரியும். வழக்கமா எந்த வண்டி என்னதோ அதுல ஒரு கீர்ல போட்டு என்ன வண்டி மாத்திரு கிரிக்கிரு ப்ரோ பேசாம அவ்வளவு பிரச்சனை கேட்க மாட்டேன். இதுதான் எடுத்து நம்ம லடாக் போக போறோமா? மழை பெய்து காருக்குள்ள ஓடிடலாம். ஏ நம்ம தார் தானே, உள்ள போயிடலாமா? இல்ல ப்ரோ லாக் பண்ணிட்டாங்க. இங்கேயா சாவி எடுத்துட்டு வந்து மயின் பாதிரி எடுத்துட்டாரு. சீக்கிரமா வந்துட்டு கார் பார்க்க வரலான்ட்டு அங்க இருக்காரு. இங்க பாரு, இங்க ஒரு டயர் வச்சிருக்காங்க. கொடருக்கு போவா, அவரு கூட போயிடலாம். ஏய் நம்ம கார் அங்க இருக்கு. ஏய் இரியா, இதுதான் நம்ம கார். ஏய் கார்ல பாரு, ரெண்டு கீர் தந்திருக்காங்க. எங்க? அங்க ஒரு கீர், இங்க ஒரு கீர். அப்ப ஹேண்ட் பிரேக். ஏய் இந்த தார் தான் நல்லா இருக்கு. இப்போ எல்லாமே ஒரே தார் தான் ப்ரோ. ஏய் ஃப்ளோட் பண்ண போயிட்டு ப்ரோ கண்ணு மாறுது ப்ரோ. இது சோகமா இருக்கு, அது அழுகுது. கொடை வாங்கிட்டு வா கவி. கொடை தருவாங்களா? இந்த வண்டி தான் ப்ரோ. வீடியோகிராஃபர் மலையில் நினைறாரு ப்ரோ. நான் வீடியோவில் வந்துடுவேன். நீ வீடியோ எடுக்கணும், கீழே தான் எடுப்பேன். ஏ கரெக்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறாங்கல்ல ஒரு கார் ஈவெண்ட் வந்து, நாங்கள் இந்த ஹெல்மெட் தூக்கிட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோடனே நம்ம கிளாஸ் வந்து ஸ்டிக்கர் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்லி. இல்லை இது வந்துட்டு இப்போ ஒயிட் கிளாஸ் தானே இருக்குது, நம்ம பிளாக் கிளாஸ் பிளாக் தான் ஸ்டிக்கர் பண்ண போகிறோம். அது பண்ணி அங்கே நிறுத்தி வச்சுக்கிடலாங்களா? எங்கே நிறுத்திட்டு இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோங்களா? வெள்ளிக்கிழமை பண்ணுறோங்களா? சனிக்கிழமை வந்துட்டு நம்ம ஸ்டிக்கர் கடையில் கொடுத்துட்டு கருப்பு கிளாஸ் ஒட்டிட்டு ஷோரூம்லேயும் நிறுத்திட்டு சண்டே அப்படியே எடுத்துக்கலாமான்னு கேட்குறேன். அந்த ஸ்கிரீன் சன்ஸ்கிரீன் இது ஓட்டுவாங்களா? ஃபுல்லாக டெலிவரி எடுத்ததுக்கப்புறம் அது ஒரு டவுட்டுக்கு தான் கேட்டேன்.
ரெண்டாவது ஃபுல் பிளாக்ல ஓட்டினீங்கன்னா அதர் ஸ்டேட் போகும்போது பிரச்சனை வரும். அது அப்போ போகும் மாதிரி வச்சுப்போம். இப்போ லோக்கலில் தமிழ்நாட்டுக்குள்ள சுத்தும் போது நாங்கள் பிளாக் தான் வச்சுப்போம். அதர் ஸ்டேட்டுங்க மாதிரி அதை உடிச்சு தான் ஆகணும். லைட்டுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் டவுட்டு கேட்டேன். ஏய் அவனுக்கு வீடியோ எடுத்துடு. ஓபன் பண்ணி நீ எங்கேயா போயிட்டு ஓப்பனில் தான் இருக்கு. ஓப்பனில் தான் சாபாஸா கார் கதை ஓப்பன் பண்ணிவிடு. ஏய் நான் தான் கார் வாங்குறது மட்டும் தான் நான் அந்த சீட்டில் கண்டிப்பேன். நீங்கள் சீட்டில் கண்டி எனக்கு வண்டி ஓட்டுற ஓகே. நான் இறங்கும் போது எனக்கு குடை பிடிக்கணும். உங்களுக்கு குடை பிடிக்கணும் போலாமா. மழை அதிகமாக பிடிக்குது. நம்ம சண்டேலேருந்து நம்மள்ட்ட தான் இருக்க போகுது வண்டி. நாளைக்கு கோயிலுக்கு போகிறோம். நல்லபடியாக அந்த அந்த வேர்ல்டு ஃபுல்லாக அந்த காரில் தான் சுற்றணுன்ட்டு நம்ம பார்த்துணும். அசசரிஸ்லாம் சண்டேவே போட்டுருவீங்களா இல்லை எப்படி மண்டேவா? ஆ ஓகேங்க சரி. நான் விலாக் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏய் இங்கே வா, யார் எனக்கு குடை பிடிக்கிறது? ஏய் ஹெல்மெட் பாய் வா. இது பிடிச்சிக்கோ எனக்கு. ஏய் நீ தான் ஹெல்மெட் போட்டிருக்கல. மழை பெய்து தானே ஹெல்மெட் போட்டேன். ஓகே ஹெச்சா, நம்ம நம்ம கார் பேர் வேறு இன்னும் வைக்கலை. கார் பேர் வந்துட்டு நீங்களே வந்துட்டு ஒரு நல்ல கார் பேர் சொல்லுங்கள். ஏய் தாருன்னு எனக்கு தெரியும். நம்ம நிக்னேம் ஒன்று வைப்போம்ல. மழை வந்துட்டு நீங்கள் அதிகமாக பிடிக்குது. விலாக் நம்ம பண்ண முடியல. பிளாக்கியா செருப்பிலேயே அடிப்பேன். அந்த அண்ணாட்ட கொடுத்துட்டு வந்துடு. ஏகப்பட்ட தார் இங்கே இருக்குது. இது எக்ஸ்வி எக்ஸ்வி தானே இல்லை ஸ்கார்பியோவா? புது மாடல் வந்து. ஆமாம் லோகோ பார்க்க மறந்துட்டேன். ஆ புது லோகோ தான் வந்துருக்குது. இதில் இப்போ லோகோ மாற்றிட்டாங்க. எங்கள் வீட்டு ஃபுல்லாக வந்துட்டு மகேந்திராவே தான் இருக்கா. அதனால் லோகோ வந்துட்டு இப்போ மாற்றினா தான் மறுபடியும் நான் மகேந்திரா எடுக்கவே ஒத்துக்கிட்டேன். இதுவும் 4x4 ஸ்கார்பியோ. ஆனால் ஸ்கார்பியோ பாருங்க, ஸ்கார்பியோ மாதிரி இல்லை, எக்ஸ்யூவி மாரி இருக்கு. ஹெச்ஆர் இதுதான் வந்துட்டு மாமாங்க பஸ் ஸ்டாப். நம்ம தார் பார்த்துட்டு வந்தால அதுதான் நம்மளோட தார். ஏ ரேடியேஷன் இவ்வளோ பெரிய கடை இருக்குது. அஞ்சா அது ஹோட்டல், அவ்வளோ பெரிய ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்துட்டு இந்த மகேந்திரா தார் கம்பெனி வந்துட்டு இங்கே தான் இருக்குது. நம்ம இங்கே தான் வந்துட்டு தார் எடுக்க போகிறோம். இந்த இதை விட இன்னும் கொஞ்சம் மாசாக இருக்கும். நமக்கு நம்ம பிளாக் தான் எடுக்க போகிறோம். நம்ம குடும்பத்தில் பிளாக் எடுக்கக்கூடாது தான். இதனால் அடம் பிடிச்சி கையில் காலில் விழுந்து கருப்பு கார் தான் எடுப்பேன் அப்படின்ட்டு கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். பார்ப்போம். ஏச்சா எனது பேட்டரி வேறு இல்லை. நம்ம வந்துட்டு வீடியோ இதோட முடிப்போம். நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு சண்டே வந்துட்டு 11 மணிக்கு. ஏய் யாரா இவன் முக காமெடி பண்ணிட்டு இருக்கான்? செருலடா, பேட்டரி இருக்கான், சார்ஜ் இல்லையா? எல்லாம் 90 கிட்ஸ் எல்லாம் வந்து உயிரை வாங்குறாங்க. சா என்ன ஏ நான் 2K கிட்டு. ஓகே சார், உனக்கு காமெடி பண்ணிட்டு இருப்பானுங்க. நீங்கள் வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு சண்டே 11 மணிக்கு இந்த மகேந்திரா ஸ்டோரும் இங்கே பாருங்க. இந்த மாதிரி பாய் போட்டிருக்கோம். இங்கே தான் நான் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். மறக்காமல் வந்துருங்க. நாம் வந்துட்டு போவோம். இவங்க இந்த கீச்சன் ஆட்டே பண்ணாடே கீச்சன் குடுறோம். கீச்சன் குடிக்காதவன் சாமி நான் இப்போ விட்டு அப்படி. ஓகே சார், டாடா. நம்ம சண்டே ஈவெண்ட் பார்ப்போம். உங்களுக்கோசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காமல் வந்துருங்க. லவ் யூ சார், பாய்.